ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்ஜே ஆன்லைன் அகாடமி நாம் அந்த வீடியோவில் பிஜி டிஆர்பி எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு பத்து இம்பார்ட்டண்ட்டான எஜுகேஷன் கொஷின்ஸ் வந்து பார்க்க போகிறோம் இந்த கேள்வியில் எல்லாமே உங்களுடைய டிஆர்பி ப்ரிப்ரேஷன் மற்றும் ப்ராக்டிஸுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் வாங்க அந்த வீடியோவில் என்னென்ன இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ் இருக்குன்றதை பார்க்கலாம் இல்லை ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம் அரவிந்தரின் கல்வி நிறுவனங்களில் பின்பற்றப்படும் கல்வி முறை எது அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அந்த கேள்விக்கான ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா சி சுதந்திரமாக முன்னேறும் கல்வி முறை தான் வந்து அரவிந்தரின் கல்வி நிறுவனங்களில் பின்பற்றப்படும் கல்வி முறை அடுத்து ரெண்டாவது கேள்வி பார்க்கலாம் சாந்தி நிகேதன் என்பதன் பொருள் என்ன ஸோ சாந்தி நிகேதன் என்பதன் பொருள் வந்து சி அமைதியின் உறைவிடம் அதாவது சாந்தி நிகேதன் என்பதற்கு அமைதியின் உறைவிடம் என்பது பொருள் அடுத்து மூணாவது கேள்வி பார்க்கலாம் விஸ்வபாரதி பல்கலைக்கழகத்தை நிறுவியவர் மற்றும் கோரா காரே பயிரே என்ற பிரபலமான நூல்களை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அந்த கேள்விக்கான ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏ ரவீந்திரநாத் தாகூர் இந்த ரவீந்திரநாத் தாகூர் பார்த்திங்கன்னா இவர் வந்து கோரா காரே மற்றும் பயிரே என்ற நூல்கள் மட்டுமல்லாமல் கீதாஞ்சலி அப்படின்ற நூல்களையும் எழுதி புகழ்ந்தவர் இந்த கீதாஞ்சலி என்ற நூலுக்காக தான் இலக்கியத்திற்கான நோபல் பரிசு வந்து ரவீந்திரநாத் தாகூருக்கு வந்து வழங்கியிருப்பாங்க நானே ஒரு கேள்வி பார்க்கலாம் இந்த கேள்வி வந்து ஒரு முக்கியமான கேள்வியும் கூட இந்தியாவில் எந்த பல்கலைக்கழகத்திற்கு வேந்தராக இந்திய பிரதமர் உள்ளார் அப்படின்னு கேட்குறாங்க அதாவது இந்தியாவில் இருக்கிற மத்திய அரசோட பல்கலைக்கழகங்களுக்கு பெரும்பாலும் குடியரசுத் தலைவர் தான் வந்து வேந்தராக இருப்பார் ஆனால் இந்த பல்கலைக்கழகத்திற்கு இந்திய பிரதமர் வந்து வேந்தராக உள்ளார் அது எதுன்னு பார்த்திங்கன்னா சி விஸ்வபாரதி பல்கலைக்கழகம் அது தாகூரால் ரவீந்திரநாத் தாகூரால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த விஸ்வபாரதி பல்கலைக்கழகம் தான் வந்து இந்த பல்கலைக்கழகத்திற்கு இந்திய பிரதமர் வந்து வேந்தராக இருப்பார் அதுவே குடியரசுத் தலைவர் பார்த்திங்கன்னா ஒரு விசிட்டராக இந்த பல்கலைக்கழகத்துக்கு இருப்பார் அதாவது வேந்தர் வந்து யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்திய பிரதமர் விசிட்டர் வந்து யார் அப்படின்னா இந்திய குடியரசுத் தலைவர் அடுத்து ஐந்தாவது கேள்வி பார்க்கலாம் விஸ்வபாரதி மத்திய பல்கலைக்கழகமாக மாற்றப்பட்ட வருடம் எது அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அந்த கேள்விக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் வருடம் இந்த விஸ்வபாரதி பல்கலைக்கழகம் வந்து மத்திய பல்கலைக்கழகமாக மாற்றப்பட்டது ஸோ இது ஆரம்பிக்கப்பட்ட வருடம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று அடுத்து ஆறாவது கேள்வி பார்க்கலாம் பாரதி என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அந்த கேள்விக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ இந்தியாவுடன் உலகின் ஒருங்கமைவு அதாவது கம்யூனியன் ஆஃப் வேர்ல்டு வித் இந்தியா ஸோ இந்தியாவுடன் உலகின் ஒருங்கமைவு தான் இந்த விஸ்வபாரதி என்பதன் பொருள் அடுத்து ஏழாவது கேள்வி பார்க்கலாம் பாரதி பல்கலைக்கழகம் மேற்கு வங்க மாநிலத்தில் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி பீர்பூம் மாவட்டம் ஸோ பீர்பூம் மாவட்டத்தில் அமைந்துள்ள பல்கலைக்கழகம் வந்து அதாவது மேற்குவங்க மாநிலத்தில் அமைந்துள்ள ஒரு மாவட்டம் தான் பீர்பூம் இந்த மாவட்டத்தில் தான் விஸ்வபாரதி பல்கலைக்கழகம் அமைந்துள்ளது எட்டாவது கேள்வி பார்க்கலாம் பிரம்மோ வித்யாலயா பள்ளியை நிறுவியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அந்த கேள்விக்கான ஆன்சர் இருந்து பார்த்திங்கன்னா டி ரவீந்திரநாத் தாகூர் ஸோ இந்த பிரம்மோ வித்யாலயா பள்ளிக்கு இன்னொரு பேரும் இருக்குது பிரம்மச்சாரிய வித்யாலயா ஆசிரம் ஸோ இந்த ஆசிரமம் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது இந்த தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா பிரம்மு வித்யாலயா பள்ளின்னு சொல்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று இந்த வருஷத்தில் சாந்தி நிகேதனில் தான் ரவீந்திரநாத் தாகூர் என்ன பண்ணியிருப்பாருன்னா இந்த பிரம்மச்சாரிய வித்யாலயா ஆசிரம் அப்படின்ற அமைப்பை அந்த பள்ளியை உருவாக்கியிருப்பார் அடுத்து ஒன்பதாவது கேள்வி பார்க்கலாம் பாரதியின் ரபீந்திர பவனில் அமையாத பிரிவு எது அப்படின்னு கேட்குறாங்க ஸோ ரபீந்திர பவனில் ஐந்து பிரிவுகள் உண்டு அதில் அமையாத பிரிவு எது அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அந்த கேள்விக்கான ஆன்சர் எதுன்னு பார்த்திங்கன்னா ஏ அத்தியா மீதி இருக்கிற இந்த உத்தியான் ஷியாமலி கோனார்க் இது மட்டும் இல்லாமல் இன்னும் இரண்டு பிரிவுகளும் வந்து மொத்தமாக வந்து ஐந்து பிரிவுகள் வந்து இந்த பாரதியின் ரபீந்திர பவனில் அமைந்துள்ளது அடுத்து பத்தாவது கேள்வி பார்க்கலாம் இந்த லைஃப் டிவைன் மற்றும் த சிந்தசிஸ் ஆஃப் யோகா அதுவும் இல்லாமல் சாவித்ரி ஸோ இந்த நூல்களை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க அதாவது த லைஃப் டிவைன்றது ஒரு நூல் சிந்தசிஸ் யோகான்றது இன்னொரு நூல் அடுத்து சாவித்ரி அப்படின்றது இன்னொரு நூல் ஸோ இந்த மூன்று நூல்களையும் எழுதியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இந்த கேள்விக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி அரவிந்தர் ஸோ இவர் தான் வந்து இந்த நூல்களை எழுதியவர் இந்த மாதிரி நம்ம சேனலில் போடக்கூடிய டிஆர்பி எஜுகேஷன் சம்பந்தமான வீடியோஸை நீங்கள் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆர் ஜே ஆன்லைன் அகாடமி